இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி மலைக்கோட்டை உச்சி டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலை தருவதாக கூறிவிட்டு தராமல் ஏமாற்றியதை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரியில் நீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும், 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பிரதமர் மோடி வாரணாசியில் போட்டியிடலாம், ராகுல் காந்தி கேரளாவில் போட்டியிடலாம், ஆனால் தமிழக விவசாயிகள் வாரணாசியில் போட்டியிட்டால் விளம்பரத்திற்காக என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது. இது எந்த வகையிலும் நியாயமற்றது. எனவே விவசாயிகளுக்கு நீதி வேண்டும் என்று வலியுறுத்தி ஐயா கண்ணு தலைமையில் டவரில் ஏறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல மதுரையில் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் சுற்றுச்சூழல் விண்ணப்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நிராகரிக்க வேண்டும், முல்லை பெரியாறு அணைக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் கேரள அரசின் மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் முதலிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.